வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா கமாண்டர் பிளே தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினந்தோறும் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோவை மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம ஆன்லைன் மூலியமாக எடுக்கக்கூடிய சோர்ஸஸ் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையுமே நம்ம அங்கே தான் ஷேர் பண்ணுவோம். குறிப்பாக வாட்ஸ்அப் சேனல் அப்புறம் டெலிகிராமில் தான் ஷேர் பண்ணுவோம். ராஜன், நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா புது தொழில் பண்ணுறவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முத்ரா லோனை தான் நீங்கள் டாக் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் புது தொழில் பண்ணுறதுக்காக கேட்குறீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க் வந்துட்டு அலோவ் பண்ணாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, கண்டிப்பாக வந்துட்டு கொடுப்பாங்க, கொடுக்காமலாம் வந்துட்டு இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, அந்த பேங்க் விசிட் பண்ணி அதில் வந்துட்டு அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு இதை வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு அதாவது லோனை அப்ளை பண்ணி வந்துட்டு கொடுப்பாங்க. விக்னேஷ், இவர் என்ன கேட்டிருக்காருன்னா பே பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. நீங்கள் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனில் பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா முதல்ல உங்களோட சிவில் இம்பாக்ட் ஆகும், அதுக்கடுத்து லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி இது மாதிரி வந்துட்டு லோட்டு லொஸ்கன்னு வந்துட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வீடு விசிட் பண்ணுறது, அதற்கடுத்தது லீகல் இந்த மாதிரி மூவ் ஆகிறது எல்லாமே வந்துட்டு ஆகும். பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா மொபைல் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க, கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது இந்த லோன் ஸ்கேமுக்கான வந்துட்டு அதாவது பணம் லாஸ் ஆகிட்டா எப்படி பேங்க்கில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான இதுக்கு தான் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்னாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எங்கிட்ட பேசி தான் வேணுமா, இந்த வீடியோக்குள்ள இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஐடியா மட்டும் எனக்கு இங்கே வந்து சொல்லுங்கள், நான் ஃபர்தராக நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். நான் அல்முசின், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ஸ்டாஷ் பின்னில் பார்த்தீங்கன்னா லேட் பேமெண்ட் சார்ஜஸ் எவ்வளவு ஆகும் சொல்லுங்கள், வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி ஸ்டாஷ் பின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன், இதில் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்துட்டு வரும். அதாவது பவுன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கான ஒரு சார்ஜஸ் வரும், லேட் பேமெண்ட் அப்படின்றதுக்கு வரும். இது மேக்ஸிமம் ஒரு டைம் இசிஎஸ் ப்ரெசென்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு 500 வரும். பட் லேட் பேமெண்ட்டுக்கான சார்ஜஸ் பெர் டே அப்படின்றது பார்த்திங்கன்னா இவங்க அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்து தான் போடுவாங்க. இது நம்ம எதுவுமே வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக சொல்லவே முடியாது, ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பாங்க, அதன்படி தான் சொல்லுவாங்க. இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் லேட் பண்ணாமல் இருக்கிறது வந்துட்டு பெட்டர் வே, ஏன்னா இது வந்துட்டு சிவில் இம்பாக்டு வீடு விசிட்டிங் இதெல்லாம் கம்பல்சரி வந்துட்டு இருக்கும். வீடு விசிட்லாம் வந்துடுவாங்க, 45 டேஸு நீங்கள் எடுத்துருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வருவாங்க. மதிய அளவுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா ஸ்பெஷல் லோன், கேஷ் பாக்ஸ், கிரெடிட் கேஷ், மணி ஃபைன், ஸோ அதுக்கு மணி ஃபின், அப்புறம் ஃப்ளாஷ் வேலட், அப்புறம் ஃபேமிலி லோன், இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் சொல்லியிருக்கிற அப்ளிகேஷன் இது எல்லாமே 7 டேஸ் அப்ளிகேஷன் தான். ஸோ நான் ஃபர்தராக செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இது எல்லாமே 7 டேஸ் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இப்போ வரைக்கும் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முதல்ல உங்களோட மொபைல்லேருந்து இந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்களோட மொபைல் நம்பரை மாற்றுங்க, வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுருங்க. ஸோ நீங்கள் இதை மட்டும் ஃபஸ்ட் எய்ட் மாதிரி இதை மட்டும் முதல்ல பண்ணிவிட்டு அதற்கடுத்தது இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்காகவே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் இருக்க 8 விஷயம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவும் வந்துட்டு பண்ண தேவையில்லை, இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வர முடியும். டிஜே டைம் பாஸ் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா ப்ரோ நான் ரிங் அப்ளிகேஷனை வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா சாரி வந்துட்டு 9 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரெகுலராக ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறேன். பட் எனக்கு 1 மந்த்தாக இதில் பேமெண்ட் கட்ட முடியல, இப்போ வந்துட்டு எனக்கு லேட் பேமெண்ட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க, வட்டி மூலமாக அதை சேர்த்து கட்டிட்டால் எனக்கு மறுபடியும் இதில் லோன் கொடுப்பாங்களா, யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி ரிங் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர்ட், ஸோ இதில் நீங்கள் டிலே பண்ணிங்கனாலே திரும்ப அவன் லோன்லாம் வந்துட்டு தரவே மாட்டான். ஸோ நீங்கள் வேணால் மெயில் பண்ணி கேட்கலாம், ரிக்வஸ்ட் வைக்கலாம். ஸோ இது போல் வந்துட்டு எனக்கு நான் கரெக்டாக தான் கட்டிகிட்டு இருந்தேன், ஃபேமிலி இஷ்யூ இல்லை ஏதாவது என்ன இஷ்யூக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த இஷ்யூக்காக தான் என்னால் கட்ட முடியல அப்படின்றத நீங்கள் மெயில் பண்ணி நீங்கள் வேணால் கேட்டு பார்க்கலாம். பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா அண்ணா நான் வந்துட்டு 3000 லோன் எடுத்துட்டேன், இப்போ 1800 அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு ரீபேமெண்ட் கட்ட சொல்கிறாங்க, எப்படி கட்டுறதுன்னு தெரியல, உதவி பண்ணுங்க அண்ணா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி வந்துட்டு அமௌண்ட்டு கொடுக்குறாங்கன்னா அது எல்லாமே ஃப்ராட் பையன் அப்ளிகேஷன் தான், அதுக்கெலாம் நீங்கள் வந்துட்டு பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முதல்ல அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் இது எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுருங்க. ஸோ நீங்கள் மேற்கொண்டு வந்துட்டு இன்னும் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறேன்.
நீங்கள் அந்த வீடியோ மட்டும் பாருங்கள், அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவும் வந்துட்டு செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதில் பயப்படவும் தேவையில்ல, திரும்ப பணம் கட்டவும் தேவையில்லை. அதே போல் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் மறுபடியும் போய் எதுவும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. வீரா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ எனக்கு இன்னும் 21 வயசு ஆகலை ப்ரோ, எனக்கு லோன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க, ஆப் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஏஜில் தயவு செஞ்சு லோன் ஆப்ஷனுக்குள்ளே வராதிங்க. ஒரு வேளை வீட்டுக்காக எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்கள் பைசா பசார் மூலயமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதில் நிறையா வந்துட்டு லோன் டைப் இருக்கும், அதில் உங்களுக்கு தகுந்த வந்துட்டு லோன் ஆப்ஷன் வந்துட்டு வரும். எல்லாத்துலேயுமே 21னா உங்களுக்கு 20 அபோனாலே உங்களுக்கு கொடுப்பாங்க, அதாவது 18 அபோ 20 அபோ இது எல்லாமே உங்களுக்கு லோன் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணா. பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, ப்ரோ 18 வயசு ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு லோனை எடுக்கிற மாதிரி வந்துட்டு வீடியோ போடுங்க ப்ரோ, எங்கள் காலேஜில் நிறையா ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா நல்ல விஷயம், நீங்கள் கடன் வாங்கியாவது படிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. ஆனால் படிக்கிற டைமில் தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. ஒருவேளை அப்பா அம்மா வந்துட்டு அதை அடைக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் வாங்கி பார்ட் டைமில் அடைக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா படிக்கிற வயசில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபீஸ் கட்டலை அப்படின்றத ஒன்று இருக்கும், ஆனால் நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை திரும்ப வாங்கிறதுக்காக நிறையா கால்ஸு மெசேஜு ஃபாலோஅப்ஸ் இதெல்லாமே இருந்துகிட்ருக்கோம். அதுக்காக தான் சொல்கிறேன், ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் அதை கட்ட போகிறாங்க, இல்லை எனக்கு பார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி வந்துட்டுருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல கைமாற்ற கேட்டு பாருங்கள். எதுவுமே முடியல அப்படின்ற பட்சத்தில் பேங்க் அப்ரோச் பண்ணுறது பெட்டர் வே. ஏன்னா அதில் தான் ஒரிஜினல் ஸ்டூடெண்ட்டுக்கான லோன்ஸ் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஆப்பெல்லாம் போனீங்கன்னா அடுத்த மாதமே கட்டுற மாதிரி இருக்கும், 15 நாளில் கட்டுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. ஒருவேளை அப்பா அம்மா தான் கட்ட போகிறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதுக்கான வீடியோவை மேக் பண்ணி கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் பிரதர். பட் இந்த ஏஜ் கடன் வாங்குகிற ஏஜ் கிடையாது, வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆஷா ஆனந்த், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஆனால் உங்கள் எல்லா வீடியோவிலையுமே வந்துட்டு நான் மெசேஜ் பண்ணுறேன், பட் நீங்கள் வந்துட்டு எனக்கு ரிப்ளைவே பண்ண மாட்டேன்றீங்க. பூனாவாலா ஃபைனான்ஸில் எப்படி வந்துட்டு பேமெண்ட் கட்டுறது அப்படின்னு கேட்டிருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்கள் எந்த வீடியோவும் பார்க்குறதுல எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவும் பார்க்காம அடுத்த கமெண்ட் ரிப்ளைவுக்கு நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும், அதாவது 10-15 நிமிஷத்துக்கு கூட வீடியோ அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்துருச்சுனாலே நீங்கள் தாராளமாக போய்ட்டு நான் அந்த இந்த கமெண்ட் ரிப்ளை அப்படின்னு லோகோ இருப்பீங்களா, இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே அதே வந்துட்டு தெரியும். உங்களுக்கு நிறைய 2 வீடியோவில் நான் போட்டிருக்கேன், நான் நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா இந்த பூனேவாலா ரீபேமெண்ட் அப்படின்றது 2 வீடியோவில் போட்டிருக்கேன் நான், வெப்சைட்டில் போய்ட்டு ரீபேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கிறேன் நான். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக ரீபேமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வேறு இதையும் பார்க்குறீங்களா என்னன்னு தெரில. ஓகே, எதுக்கும் போடுறேன் நான். ஓகே, இந்த பூனேவாலா இருக்குது பார்த்தீங்களா, பூனேவாலா. ஸோ இதுக்குள்ளே போயிட்டீங்கனால குயிக் பே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இங்கே பாருங்கள் பே இஎம்ஐ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வந்துட்டு அதாவது உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதாவது லோன் நம்பர் அப்படின்றது, அந்த லோன் நம்பரை வந்துட்டு என்டர் பண்ணிங்கனாலே போதும், ப்ரொபோசல் நம்பர் அப்படின்றது வரும். ஸோ அதை என்டர் பண்ணிங்கனாலே உங்களுடைய டீட்டெயில் அப்படின்றது வரும், நீங்கள் அதன் மூலிமா ஈஸியாக வந்துட்டு பேமெண்ட் பண்ணிக்க முடியும். நஸ்ரீன், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் லோன் வாங்கி கட்டிட்டேன், ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்வீஸ் இன் டெம்பரவரின்னு வருது, எப்போ சார் லோன் தருவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி இது ஒரு 2-3 நாளையே அது சரி ஆகிடும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது சர்வர் எரரில் கூட வரும். ஒருவேளை நீங்கள் கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணி இந்த எரர் வருதுன்னா அப்போ நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணிங்கனாலே கம்பல்சரி இதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. மெயில் பண்ணாமலாம் இருக்காதிங்க, நீங்கள் மெயில் பண்ணுங்கள், கம்பல்சரி இதை சரி பண்ணி கொடுப்பாங்க. ஸ்ரீனிவாசன் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஹாய் ப்ரோ ஹவாரியூன்னு கேட்டிருக்கீங்க. நான் நல்லா இருக்கேன் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு மெசேஜ் பண்ணி. ஓகே, இனிவே இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா சந்தோஷம் பிரதர், தேங்க்யூ. சபரி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ உங்கள் வீடியோ தான் ப்ரோ எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, இந்த வந்து இருந்துகிட்ருக்கு. 18 பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் 2 மெசேஜ் வந்துருந்துச்சு, நான் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பேன் கார்டு ஆதார் கார்டு அப்புறம் பேங்க்கு இது நம்பர் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ப்ரோ. ஸோ அந்த 7 days அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க, பட் ஃபர்தர் வந்துட்டுல காண்டாக்டுக்கு எதுவும் வந்துட்டு கால் போவாது இல்லை, பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி காண்டாக்டில் இருக்கிற எல்லாத்துக்கெல்லாம் பண்ண மாட்டானுங்க, இந்த ஒரு சில நம்பருக்கு மட்டும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மை பிரதர், மை மாம், மை ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் சேவ் பண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மேக்ஸிமம் நீங்கள் அந்த நம்பர் மாத்திரத்து இதெல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும், அது மேக்ஸிமம் வந்துட்டு அதுவே சரியாயிடும். வேறு எதுவும் வந்துட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை பிரதர். சக்தி பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சஸ் லோனில் என்னது ஆக்சிவா லோன் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கட்டி முடிச்சிட்டேன் நான்,
சாரி, ஒரு 8 டியூ கட்டிட்டேன், பட் என்னால் தொடர்ந்து கட்ட முடியல. அமௌண்ட்டை வந்துட்டு என்னால் கட்ட முடியாததுனால ஏதாவது அமௌண்ட்டு குறைப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வேணால் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கலாம், ரீஸ்ட்ரக்சர் வந்துட்டு கேட்டு பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், பட் ஆனால் இந்த மாதிரி ஆப்லலாம் பெருசாக வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் மெயில் பண்ணி வேணால் கேட்டு பாருங்கள், கம்பல்சரி இதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. பெண்ணி, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, நான் இந்த லோனில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டேன், அவன் என்னோடய காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு அனுப்புகிறான், என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் தான் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்காகவே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்க்காக கொடுத்துருக்குறோம், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அதே சமயம் இதில் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி அப்ளிகேஷனில் மறுபடியும் போய் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அந்த வீடியோவில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். சவிதா சேகர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, அதாவது நீங்கள் பிஎம்இஜிபியை தான் வந்துட்டு டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த லோனுக்கு நமக்கு செக்யூரிட்டி டாக்குமெண்ட் ஏதாவது கேட்பாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு கவர்மெண்ட் லோனுக்கு உங்களுக்கு இந்த இதுக்கெலாம் வந்து செக்யூரிட்டி டாக்குமெண்ட் அப்படின்றதுலாம் பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு இது பண்ண தேவையில்லை, நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி டாக்குமெண்ட்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. கிருஷ்ணா பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இன்ஸ்டானோவா, ஃபினி கேஷு, அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் எல்லாத்துலேயுமே தெரியாமல் லோன் எடுத்துட்டால் ரீபேமெண்ட் பண்ணலாமா, ப்ராப்ளம் வருமா, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இல்லீகல் அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அதே சமயம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் திரும்ப போய் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே நம்ம லிங்க்காக கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த வீடியோவில் இருக்க 8 விஷயம் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவும் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடலாம். விக்னேஷ்குமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இதில் லோன் எடுத்துட்டேன், 6,600 ரூபாய்க்கு 10,800 ரூபா வந்துட்டு கட்ட சொன்னானுங்க. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் வந்துட்டு நான் கேட்காமலே எனக்கு அனுப்பி விட்டானுங்க. ஸோ இந்த நம்பரை என்னால் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு என்னோடய கிளைண்ட் எல்லாத்துக்குமே அந்த நம்பரை நான் கொடுத்துருக்குறேன், ஆஃப் பண்ண முடியாது. ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறீங்க. ஆக்சுவலி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த அன்னோன் நம்பர்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த நம்பர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வைங்க. ஸோ ஃபாரின் நம்பரு, அன்னோன் நம்பரு, இது எல்லாமே வந்துட்டு பிளாக் பண்ணி வைங்க. ஏன்னா எப்படி இருந்தால் உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு இந்த நார்மல் மொபைல் நம்பர்லேருந்து தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் பிளாக் பண்ணி வைங்க, ஃபாரின் நம்பர், லேண்ட்லைன் நம்பர், இந்த மார்க்கெட்டிங் நம்பர், இது எல்லாத்தையுமே. ஸோ அதை பிளாக் பண்ணி வச்சிட்டிங்கனாலே இதில் முக்கால்வாசி பிரச்சனைகள் அப்படின்றது வந்து சால்வ் ஆகிடும். வாட்ஸ்அப்பில் அதிகமாக உங்களோட சம்மந்தப்பட்டும் சரி, இல்லை யாராவது உங்கள் ஃபேமிலியை சம்மந்தப்பட்டும் சரி, ஃபோட்டோஸ் எதுவுமே வந்துட்டு வைக்காதீங்க. ஸோ இதை மட்டும் பண்ணிங்கனாலே போதும், வேறு எதுவும் வந்துட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இதில் இருந்து வெளியில் வந்து நம்ம ஆல்ரெடி இன்னொரு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்குது, நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதற்கு 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், இன்னும் ஈஸியாக அதிலிருந்து வெளியில் வந்துடலாம் பிரதர். பயப்பட தேவையில்லை, திரும்பலாம் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து இதில் பணம் கட்டிகிட்டே இருப்பாங்க, அதனால் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். சிவா சுந்தர் சவுந்தர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஹவு டு ஃபோர் க்ளோஸ் திஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்டெல் தான் டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், அவங்களோட அஃபிஷியலுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கனாலே போதும். இது இதுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதாவது 8 மாதம் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை 6 மாதம் பேமெண்ட் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதன்படி வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அதை பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணிங்கனாலே போதும், அவங்களே ஃபர்தராக உங்களுக்கு இதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபோர் க்ளோஷர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னீங்கனாலே. ராக்கி, நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, கிரெடிட் பி அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லோன் எடுத்துருக்கிறேன், ஒரு டியூ வந்துட்டு எடுத்து கரெக்டாக இது பண்ணிட்டேன். ஸோ ரெண்டாவது டியூ நான் இப்போ இதை வந்துட்டு ஃபோர் க்ளோஷர் வந்துட்டு பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது எப்படி வந்துட்டு ஃபோர் க்ளோஸ் பண்ணுறது, ஸோ என்ன மாதிரி, இது வந்துட்டு 6 மந்த் கழித்து தான் ட்ரை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஒவ்வொரு ஆப்புக்குமே ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ அதன்படி தான் வரும். நீங்கள் ஃபோர் க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா அது எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்றத போடுவாங்க, அதாவது வட்டி பிடிப்பாங்க, அதாவது உங்களோட மொத்த அமௌண்ட்லேருந்து ஒரு 5% 6%ன்றது நீங்கள் தான் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு இதுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தாண்டி அவங்க பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 6 மந்த் வெயிட் பண்ணி அதுக்கான அமௌண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டோ, இல்லை வந்துட்டு அந்த டைமில் அக்கௌண்ட்டில் போகிறதோ, இந்த மாதிரி ஏதாவது வெயிட் பண்ணி அதை கிளியர் பண்ண தான் உண்டு. அப்படி இல்லைன்னா நம்ம ரேண்டமாக வந்துட்டு அதை ஃபோர் க்ளோஷர் வந்து ஆப் மூலிமாலாம் பண்ண முடியாது, நீங்கள் மெயில் பண்ணி கேட்டு அதன் மூலிமா தான் அவங்க வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க பிரதர்.
விஷ்ணு பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஹாய் ப்ரோ, நான் உங்களுடைய வந்துட்டு புது சப்ஸ்கிரைபர். ஸோ அமௌண்ட்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டு, லோன் தேவைப்படுது, எந்த ஆப் ப்ரோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன் இருக்கீங்க, ஃபினம்பல் இருக்குது, ஹோம் கிரெடிட் இருக்குது, அதுக்கப்புறம் இண்டிஃபி, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் பிரதர், அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே போட்டிருப்போம். இந்த லோன் ஆப்பை பற்றியும் வந்துட்டு போட்டிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ கூட போய் பார்க்கலாம், இந்த டாப் ஃபைவ் அப்ளிகேஷன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை கூட பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அங்கெல்லாம் கிடைக்கலனா மட்டும் இதுக்கு வாங்க. பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, அண்ணா சனி லோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டட்டர் டட்டா டுட்டா ருப்பியா டட்டா ருப்பியான்னு தெரியல. ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஹக்கு லோனு, இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நான் லோன் எடுத்துருக்கிறேன். ஸோ இதிலலாம் என்னால் ரீபேமெண்ட் பண்ண முடியல, எதனாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி இது எல்லாமே உங்களுக்கு 7 days தான் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து நம்ம வெளியில் வரதுக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். அதுக்காக இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் திரும்பலாம் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இது எல்லாமே இல்லீகல் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால நாளைக்கு ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அந்த 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்கேன். இது 7 days அப்ளிகேஷன் தானா, ஆனால் எனக்கு தெரிஞ்சு பேரெல்லாம் பார்க்கக்குள்ள அப்படி தான் தெரியுது, 7 days அப்ளிகேஷன் மாதிரி தான் தெரியுது. நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர், அதுவே போதும். தினேஷ் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் அப்ளை பண்ணல பட் எனக்கு லோன் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த 7 days அப்ளிகேஷன் தான் டேக் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை பிரதர், ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்தாலே போதும், அவனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் அப்படின்றத போட்டு விட்டுட்டு திரும்ப கட்ட சொல்லி வந்துட்டு மிரட்டிகிட்டே இருப்பான். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதிலிருந்து வெளியில் வரதுக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறோம் பிரதர், நீங்கள் அந்த வீடியோ மட்டும் பாருங்கள், அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். மணி பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நம்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது ஸ்டாப் ஆகிடுமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆமாம், ஏன்னா அவன் அந்த நம்பர் இருக்கிற வரைக்கும் தான் அவன் வந்துட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கு அவன் வந்துட்டு உங்களை நெருங்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா அந்த மொபைல் நம்பர் மட்டும்தான். அதை யூஸ் அதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கீங்களா வாட்ஸ்அப்பு? ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவன் உங்களை வந்துட்டு நெருங்குவான். அந்த நம்பர் அதை சம்மந்தப்பட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட அவன் வரவே மாட்டான். ஸோ அவன் அடுத்தால பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். பட் யூ சார், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, PMEGPயில் ஆல்ரெடி வந்துட்டு பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தருவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இதில் வந்துட்டு எல்லா இதுக்காகவும் இருக்குது, பட் அதை மேம்படுத்துறதுக்காக கேட்குறீங்களா எதுக்காக கேட்குறீங்க அப்படின்றத வந்துட்டு பார்ப்பாங்க. அதை நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி அதை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி கேட்குறோமா.